அப்பா சொன்னது தான் மகன்கள் எல்லாரும் அப்படித்தான். அந்த காலை ஜபம் வந்து நல்லது, அதிகாலை ஜபம். எல்லா மகன்களும் அந்த நாலு கால ஜபத்தை சொல்லியிருக்கு. இவரே காப சுந்தரி சொல்றாரு, உன்னுடைய அறிவு பிரகாசிக்கிறதுக்கு நாலு கால ஜபம் போதும் பாரு. உன்னுடைய அறிவு பிரகாசிக்கிறதுக்கு நாலு கால ஜபம் வேணுங்கிறாரு. எப்பயா ஜபிக்கணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருங்கிறாரு, அப்புறம் உச்சிக்குங்காரு காப சுந்தரம், அதுக்கப்புறம் அந்தி சந்தி, அதான் அந்தினா மாலை நேரம், சந்தினா இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய நேரம், அதான் அந்தி சந்திம்பாங்க அதை. அப்புறம் ராத்திரி, ராத்திரினா ஏழரைக்கு மேல நாலு ஜபம் போதும் உன்னுடைய அறிவு பிரகாசிக்கும் பாரு. அறிவுனா நம்ம ஜீவன், ஜீவன் அது பிரகாசிக்கிறதுக்கு நாலு கால ஜபம் போதும் பாரு. உழைப்புக்காக மற்ற எல்லாரும் நாலு கால ஜபம் செஞ்சே ஆகணும்னு கட்டாயமா கொடுக்க, ஏன்னா உங்களுக்கு புரியணும் நாலு கால ஜபம் எதுக்கு செய்ய சொல்றாரு, அப்பதான் அவனுக்கு ஊர்த்து வைக்கிறது கிடைக்கும். சும்மா ஏதோ ஒன்னு ரெண்டு தடவை ஒன்னு ரெண்டு தடவை அந்த கதி கிடைச்சிக்கிடாது. என்ன சும்மாயே மேல ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடிட்டு அந்த கெதிக்கு பாடுபடணும் இல்லையா, கடுமையாக பாடுபடணும் இல்லை. பாடும்போது அந்த கெதி உள்ள ஓட ஆரம்பிக்கும், அது கடுமையாக உழைப்பு வேணும் கிருஷ்ணா. மனம் செம்மையான மந்திர ஜபிக வேணாம் சொல்றாரு, அது எப்படி சொல்றாரு கிருஷ்ணா? இது நம்ம உலகவாசிகள் நிறைய பேசியிருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, மனம் வந்து செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு அவசியம் சொல்லியிருக்காரு. ஆமாம், அது உண்மை. மனம்னா என்ன, செம்மனா என்ன? மனம் புலன் வழியை வெளியே வியாபிக்காமல் அமைதியாக நிற்கும் போது செம்மையாயிட்டு, இப்போ அதில் பிரபஞ்சம் இல்லை. மனம் வந்து செம்மையாயிட்டுனா பிரபஞ்சம் படைக்காமல் நான் சாத்விகம் புத்தனை மாதிரி உள்ளே ஆனந்தத்தில் ஒடுங்கிட்டேன்னா மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனம் வந்து செம்மையான வாசியை உயர்த்த வேண்டாம், வேலையை ஏற்ற வேண்டாம். மனமது செம்மையான வாசியை நிறுத்த வேண்டாம், நிஷ்டையில் இருக்க வேண்டாம். மனமது செம்மையான மந்திரம் செம்மையாமை, வாசியை ஏற்றே வேண்டாம், நிஷ்டையில் இருக்க வேண்டாம், அதை நீட்டே வேண்டாம், மலிக்க வேண்டாம்னு அவர் சொல்லிடுவார். அதை பொருள் இங்கே வேறு மாதிரி சொல்லலாம், ஒட்டி அடிக்க வேண்டாம், முடிய வளர்க்க வேண்டாம்னு சொல்கிறாருன்னு நிறையா அவர் சொல்லுவோம். அப்படி இல்லை, உன் மனம் செம்மையாக்குன்னா நீட்ட வேண்டாம், நீ சுவாசத்தை நீட்ட வேண்டாம், மலிக்க வேண்டாம், நிறுத்தே வேண்டாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். மனம் செம்மையானா என்னாச்சு, என் மனசில் பிரபஞ்சம் இருக்கக்கூடாது, நான் போய் மனசில் ஒடுங்கிடுவேன், ஒரே ஆனந்தத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன், வெளியில் வர மாட்டேங்க, வெளியே வர முடியாது இல்லை. அதுதான் மனம் செம்மையை ஆனும் இல்லையா, மனம் செம்மனா பிரபஞ்சம், பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் நான் வெளியே வந்துடுவேனே. நான் என்னச்சு, நான் ஒரு நிலையை தாண்டிட்டேன்னா அப்புறம் செய்ய தேவையில்லை அர்த்தம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஐயோ அப்போ அதுவும் ஓதாமல் ஒரு நாள் இருக்க முடியாது, மோச்சத்துக்கு போத வரைக்கும் ஓதணும். நாளைக்கு மோச்ச அடையிற போகிறோம், இன்றைக்கி நான் ஓதி தான் இருக்கணும். அதுதான் அப்படி சொல்ல, ஓதாமல் ஒரு நாள் இருக்க முடியாது, அப்போ கூட மூச்சை வெளியே விட்டுறத உள்ள எழுதுறாங்க. நம்ம சரியாக புரியாமல் நம்ம ஏதாவது ஒன்று கற்பனையில் இருக்கோம், ஓ நீங்கள் சொல்லும்போது அது தெளிவாகுது இல்லவா? பெரும்பாலும் உபதேசம் கொடுக்குறவங்களுக்கு தான் வேணும், உபதேசம் வாங்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாவம். அவனாட்டில் வாங்குறான், இவன் வந்து ஆட்டை வெட்ட போகிறவனை மாறிடக்கூடாது இல்லையா, இவனும் தெரியாமல் அவங்களையும் பாழாக்கிடக்கூடாது இல்லையா உபதேசம் கொடுக்குறவன். ஆமாம், உபதேசம் கொடுக்குறவன் நல்லா தெளிவாக இருக்கும். அவனை ஒரு நாலஞ்சு மாதமாவது வாப்பா தெளிவாக சித்தவிதம் படி, அந்த கருத்தை தெளிவாக படி, நடவடிக்கையும் படி. ஏன்னா அப்போ சித்தவித நடவடிக்கையாக கொடுத்தாருன்னா இந்த மாயிகளை மாட்டிக்கிடக்கூடாது. மாயிகிறது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் கீழ் நோக்கி இழுக்கிறது அப்புறம் மாயிக பொண்டாட்டி இழுப்பாக்கீழ் நோக்கி பிள்ளைகளுக்கும் சொத்து சோமல்களுக்கும் நண்பர் உற்றார் உறவினர் எல்லாம் இதெல்லாம் சொந்த மாதிரி காட்டான சொந்தம் இல்லை, கொஞ்ச நாளையில் எல்லாம் செத்து போங்க. ஒரு 50 வருஷம் 70 வருஷம் இங்கே ஒன்று இருக்குமா, எல்லாம் பசுமாயிடும். ஆனால் சொந்த மாதிரி நடிச்சிருது இல்லையா, இவன் இங்கே தூக்கிட்டு போயிருது இல்லையா, அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சோ உத்தார ஒரே வரும், இதெல்லாம் வச்சுக்கிட்டா ஒரு 50 வருஷம் கழிச்சா எல்லாம் சுடுகாட்டு போயிருங்க. ஆனால் அதுக்கு முன்னே இவனையும் எடுத்துட்டு போயிருச்சு. இதை ஞான மார்க்கத்துக்கு போகிற இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். ஓ கொஞ்ச காலத்தில் எல்லாம் போய் சேர்ந்துடும், அதனால் பட்டினத்தார் சொன்ன சொல்ல இல்லையா, ஒரு செத்தவன் வீட்டில் போய் இவரும் அழுகிறாரு செத்தவன் வீட்டில், அவன் ஒருத்தன் கேட்டோம் ஐயோ பாவம் இவரும் சேர்ந்து அழுகிறாரு இவருக்கும் தெரிஞ்சவர் போல அவர் சொல்லார், இல்லைப்பா ஒருத்தன் செத்தா நீங்கள் எத்தனை பேர் அழுறீங்க, ஒரு நாளைக்கு தான் நீங்கள் எல்லாருமே செத்து போயிங்க, அதை நினச்சி அழுதுட்டோம் பாரு. ஒரு நாளையில் நீங்கள் எல்லாருமே செத்து போயிங்க, அதை நினச்சி அழுதுட்டோம் பாரு. ஏன்னா மரணமில்லா பெருவாழ் வாழக்கண்டியிருந்தா அந்த பாதையை தேடி எடுக்கவும் மாட்டேங்க இல்லையா, செத்துட்டானும் ஒப்பாரி வைக்க, நீ சார்ந்த இளைஞருக்கு ஒப்பாரி வைக்கிற, நாளைக்கு நீ செத்து போகல கைப்பட வேண்டாமா. இப்போ நம்ம சித்த வித்தியார்த்திகள்
ஒரு மாதிரி நடிக்கிறதோ உபதேசம் கொடுக்குறதுன்னா இவன் முதல் தெளிவடையணும், அப்பாவோட சித்தத்துக்கு தெளிவாக படிக்கணும், நடவடிக்கை படிக்கணும், ஒழுங்காக அத்தியாசம் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு காலம் ரெண்டு காலம் ஒரு காலம் ரெண்டு காலம் அத்தியாசம் தெளிவாக பண்ணணும். ஒரு தெளிவான நிலையிலிருந்து அவனை பக்குவப்படுத்தி இருந்தாப்பா. நீ தாடி முடிச்சு வெள்ளையை கட்டும் போதும் உன் சக்தி அழியலை, தாடி முடி வந்து உன் சக்தி, அது பிதாவுடைய அருள் அடைகிற, இல்லைன்னா பிதாவுடைய அருள் கிடையாது. அதுதான் 27 அப்பா சொல்கிறது. தாடி முடி வந்து ஈஸ்வரனுடைய சக்தி இல்லையா, தாடி முடி நீ எடுத்துட்டீங்கன்னா ஈஸ்வர சக்தியை இழந்துடுற. அதனால தான் அப்பா சொல்கிறார், நம்ம கற்பனைப்படி நடக்கின்றவளை தான் நான் கவனிப்போம்னு. தாடி முடி வைக்கல அப்படின்னா நீ இதுக்கு உதவ மாட்டேன். அவன் முதலே சொன்னான்னா உபதேசம் கொடுக்கும்போது வாங்குறவங்க கூட வாங்க மாட்டான், யோ யோசித்துக்கிட்டேன் ஐயா பார்த்து செய்யுங்கான்ட்டு போயிடுவான். சரி, கல்யாணம் முடிக்காத பையனுக்கு உபதேசம் கொடுத்துட்ற, இவன் எவ்வளோ பெரிய மகாபாவி உபதேசம் கொடுத்தவன், பாவிலும் கொடும்பாவி. ஏன் கொடும்பாவினா, நாளைக்கு அவன் தாய் தப்பு மாம்சம் திங்கிறவனாக இருப்பான், அவன் தங்க போய் சுவார் திங்கன வேறு வழி இல்லை. நாளைக்கு அக்கா மா ஏதாவது சொந்தத்திலே முடியுமா, அவளும் மாம்சம், அப்போ கல்யாணம் முடிக்கும் எவ்வளோ பெரியாது.